இன்னைக்கு சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் இஷான் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறோம். இது வந்து நான் இப்போ 4-5 வருஷம் ஆக போகுது படம் ஆரம்பிச்சு. அதனால் நிறைய பொறுப்பு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட ஒருத்தர் சொன்னாங்க, சொன்னதில் பேச்சு மறந்துருச்சு இப்போ. ஆனால் ப்ரொடியூசராக இருக்கணும், அதுக்கான எல்லா விஷயங்களும் எனக்கும் தெரியணும். நான் ஒரு நடிகனாக இருந்து என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஒரு முயற்சி தான் அது. ஒவ்வொரு முயற்சியும் சின்ன முயற்சியாக இருந்தால் கூட பெருசாக வந்து முடியணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாம் கூட இருந்து சப்போர்ட்டாக இருக்கணும். ஸ்கூல் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ அந்த அப்போ வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக எங்கள் பேர் நீ ஃபஸ்ட்டு கூட வர வேணாம், செகண்ட் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டுங்கிற வார்த்தை வந்து எப்போவுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் தாத்தாவை ரிலேட் பண்ணும்போது இப்போ டெய்லி போய் ஷூட்டிங் போகிறோம். தாத்தாவை இல்லாட்டி அப்பாவை பற்றி பேசாத ஆளுங்களே யாரும் இல்லை. ஸோ உடனே வந்து ஒரு கம்பேரிசன் ஒன்று விழுவோம். அது பாரத்தை எடுத்து பின்னாடி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பட் எனக்கு எப்போவுமே எந்த விஷயமும் இருந்தாலும் கும்கியில் ஒரு பிள்ளையார் சொல்லி அதுக்கு யானை, பட் ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டால் அது பராசக்தியாக தான் இருக்குங்கிற ஒரு சிம்பிளாக தான் அதை எடுத்தேன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட். அண்ட் நெருப்புடா டைட்டில் நாங்கள் தான். இந்த ஃபயருங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் அந்த ஃபயரை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் படத்தில் இருந்துச்சு. ஸோ தீ, நெருப்பு, இது எல்லாத்தையும் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு பாட்டு ஒன்று வந்தோன்னே எல்லாத்தையும் வைப் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதே நல்லா இருக்கேன்னு டிரெக்டர் சொன்னார். ஸோ அதனால தான் தானுசரிக்கிட்ட கேட்டோம். அண்ட் ரொம்ப சந்தோஷம் அவர் இது கொடுத்ததில். ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து தம்பி வந்து வச்சது வந்து காரணம் வந்து பெருமையாக வந்து நான் ரொம்ப பெஸ்ட் ஆர்டிஸ்ட்னு வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப வந்து அப்பா அது வந்து ரொம்ப பந்தா பண்ணுற மாதிரி இருக்கும்ப்பா. அதனால் வந்து ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்கிறது வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் வந்து வந்த நாள்லேருந்தே தம்பி வந்து விக்ரம் ஹீ வாண்டட் டு பிகம் அவர் வந்து இயக்குனர் ஆகணும்னு தான் வந்து வந்தார். ஆகையால் வந்து வந்து சாண்டிகோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து போய் ஆர்ட்ஸ் அண்ட் தியேட்டர் அண்ட் ஆர்ட்ஸ் படித்தார். அப்புறம் வந்து என் அண்ணன் கமல் அவர்களோட அறிவுரையாலை நேராக போய் அப்புறம் போய் வந்து சாண்டிகோ இது நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் வந்து படித்தார் ஆஸ் அ டைரக்டோரியல் கோர்ஸ். ஆனால் வந்துட்டு வந்து அப்புறம் ஒன்று விஷ்ணுவர்தன், பில்லா விஷ்ணுவர்தன் கூட வந்து ஒரு வருஷம் இருந்தார் கூட. அதுக்கப்புறம் என்னமோ சொல்லிட்டு திடீர்னு வந்து அப்பா நான் நடிக்கணும்னு சொன்னார், வந்து நடித்தார். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் வந்து அவருக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து அவருடைய இயக்கி அவர் வந்து அவங்க தயாரித்து ஒரு படம் வந்து எடுக்கணும்னு வந்து அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டார். அதை இப்போ வந்து அவரால் வந்து இன்றைக்கி வந்து திரு சரவணன் சார் ஐயா கையிலையும் அண்ணன் அதாவது வந்து தானு அண்ணன் வந்து நான் ஏன் வந்து எங்களுக்கு வந்து முக்கியத்துவமாக ஒரு ஒருத்தராக இருக்காருன்னா என் பையனை வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினச்சவர் ஐயா தானு தான். நான் அவரை வந்து பெரிய வந்து ஆர்டிஸ்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினச்சவரும் தான். இப்போ வந்து லிங்குசாமி சார் வந்திருக்கார், அவர் ஃபஸ்ட் பிக்சர் கும்கி தயாரிப்பாளர் வந்திருக்காரு. அவர்கிட்டே வந்து நான் வந்து என்ன சொன்ன, நான் போய் தானு சாரை போய் கேட்டுட்டு வந்துடுறேன் சார், ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் ஓகேன்னு சொன்னதால தான் நம்ம வந்து கும்கி பண்ணோம். பட் இருந்தாலும் கும்கி பண்ணத்துக்கு நம்ம லிங்குசாமிக்கும் பிரபு சாலமனுக்கு வந்து நன்றி சொல்லிக்கணுன்ட்டுருக்கு. இன்றைக்கி வந்து தம்பி வந்திருக்காங்கன்னா அது வந்து காரணம் இவங்கெல்லாம் தான். எத்தனை பேர் இங்கே வந்திருக்க, அத்தனை பேர் வந்து காரணம் உங்களோட ஆசி தான் அது காரணம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து தம்பி வந்து சூப்பர் ஸ்டாரோட ரசிகராக வராரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபயர் என்ஜின் ஆஃபீஸராக வராரு. ஸோ அதால் வந்து எத்தனையோ டைட்டில் தான் இருக்கும்போது தானு சார்கிட்ட வந்து இதை பற்றி பேசும்போது ஏன் இந்த டைட்டில் நான் கொடுக்குறேனேன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். ஆகையால் வந்து என் அன்பை அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்ல காணப்பட்டிருக்கேன். இதால் வந்து அவருக்கு வந்து நாங்கள் ஒரு பாராட்டும் தான் சொல்ல முடியும். அவருக்கு பெரியவருக்கு வந்து பாராட்டு தான் சொல்ல முடியும். படம் இன்னும் வரவில்லை, இருந்தாலும் வந்து அண்ணன் வந்து பெரிய மனசு பண்ணி அண்ணன் திரு ரஞ்சித் அவர்களுக்கும் குழுவினருக்கும் நெருப்புடான் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இங்கே வந்த அத்தனை பேருக்கு வந்து உங்களோட ஆசி வந்து தம்பி விக்ரமுக்கு இருக்கணும். எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து வச்சிருக்க அன்பு எப்போவுமே இருக்கணுங்கிறது சொல்லி நீங்கள் வந்த அத்தனை பேருக்கு வந்து நன்றி தெரிவித்து. அப்புறம் பின்னாடி தான் பசங்களாம் இருக்காங்க, அதான் நான் தான் சொல்கிறேன், நம்மளாம் இருப்போம். நம்ம பசங்களை வந்து அப்படியே ஊக்க வச்சு அவங்க ஏதோ பண்ணால் சந்தோஷமாக இருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து நீங்களாம் வந்திருக்கிறது வந்து விக்ரம் பிரபு வாழ்த்துறதுக்காக, அப்பாவுக்காக வந்திருக்கீங்க, எனக்காக வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்க நண்பர்கள்,
திரையுலக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும், எல்லாத்துக்கும் மேலாக அப்பா மேலே வந்து பிரியம் வச்சு, அப்பா டைம்லேருந்து என் கூட இருக்கிற நம்ம அப்பாவோட இதயங்கள், நம்ம ரசிகர் மன்ற தலைவர் தம்பிகள் அத்தனை பேருக்கு வந்து நன்றி சொல்லி, உங்கள் ஆசி விக்ரம் பிரபுக்கு தேவை, இந்த யூனிட்டுக்கு தேவை. அசோக் குமார் வந்து இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும். அவர் வந்து ரோமியோ ஜூலியட் டைரக்டர், அவரோட வந்து அசோசியேட்டாக இருந்தவர். அப்படின்னு அருமையான ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து மிஸ்டர் ஆர் டி ராஜசேகர், அவர் இருக்கார் இந்த படத்தில். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நம்பர் ஒன் ஹீரோ, அதுக்கப்புறம் தான் விக்ரம் பிரபு. இந்த நிறுவனம் எடுத்த உடனே அதில் சிவாஜி சாருடைய சக்ஸஸ்ன்னு சொன்ன வார்த்தையை போட்டிருக்காங்க அந்த ஸ்டில்லு. அந்த டயலாக் எழுதனுடைய மகன் இங்கே வந்திருக்கிறார். இந்த படம் வந்து சந்திரமுகி மாதிரி ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிறுவனம் சிவாஜி ஃபிலிம்ஸ் போல் பெரிய நிறுவனமாகவும் வளரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. சக்சஸ் என்ற ஒரு மாபெரும் வெற்றியின் அத்தியாயத்தை துவக்கிய ஏவிஎம் நிறுவனத்தின் நிறுவனர் திறந்து வைத்த ஆரம்பித்து வைத்த நிறுவனம் ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட் என்ற நிறுவனம், நெருப்புடா தலைப்பு என்னை கேட்டது மட்டுமல்ல, அந்த நிறுவனத்துக்கு ஆரம்பத்திற்கு புள்ளையார் சுழி போட்டு தயாரிப்பார் சங்கத்தில் அங்கத்தினராக இணைத்து கொண்ட கையெழுத்திட்டதும் நான் தான் அறிமுக கையெழுத்து. ஆகவே இந்த விழா மொத்தத்தில் மாபெரும் வெற்றியினை ஈட்டித்தரும் விழாவாக அமைவதில் எல்லளவும் சந்தேகமில்லை. சிவாஜி சார் குடும்பத்தில் நான் வந்து அதிகமாக உழன்றவன். அவரை வச்சு படம் தயாரித்தேன், மன்னவர் சின்னவர். பிரபு சாரை வச்சு மூணு படம் தயாரிச்சிருக்கிறேன். விக்ரம் பிரபு வச்சு அரிமா நம்பி தயாரித்து மட்டும் தொடர்ந்து தயாரித்துன்னு இருப்பேன். இந்த படத்துக்கு என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு இரண்டரை கலந்தவன் அந்த குடும்பத்தோடு. ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியை ஈட்டும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஒரு திரையுலகில் அனைவரிடமும் அன்பாக பழகி யாரிடமும் எதிர்ப்புகளை வாங்காமல் ஒரு நிறுவனம் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம், அது தொடங்கிய ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட் நிறுவனம் ஆல்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி வாழிய வாழிய திரையுலகுக்கு ஒரு பெரிய ஆலமரமாக, வீற்று அனைவருக்கும் அடைக்கலம் தரும் ஆலமரமாக இந்த நிறுவனம் விளங்கிட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது நெருப்புடா டைட்டில். இது வந்து நாங்கள் இது ஃபயர் சர்வீஸை வச்சு முதல் முறையாக ஒரு வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் சொல்லலான்னு ஒரு பிளானில் தான் அதை பண்ணோம். நெருப்பு தீ அதுன்னு நிறையா டிசைட் பண்ணோம். அப்புறம் நெருப்புடான்னு எங்களுக்கு ஒரு நல்ல டைட்டில் கிடச்சிது, அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டீம் ஆர் டி ராஜசேகர் கேமரா பண்ணுறாரு, அது இல்லாமல் மியூசிக் ஷான் ரோல்டன் பண்ணுறாரு. அதனால் இப்போ வரையும் நல்லபடியாக பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக நல்ல ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நடிகர் திலகத்துக்கு அப்புறம் பிரபுவுக்கு இப்போ நம்ம பசங்களுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே வந்திருக்கும் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ப்ரெஸ், நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் என் நன்றி.